மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசாக முதலமைச்சருடைய அரசு நல்ல அரசு மிக சிறப்பாக இந்த திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 1.5 லட்சம் மின்கம்பங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. அதுபோல ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சிறப்பு அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டு அவர்களும் 24 மணி நேரம் பணியிலிருந்து பணியாற்றக்கூடிய வகையில் அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே மின்வாரியத்தை பொறுத்தவரை இந்த வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தயவுசெய்து பிஜேபியினுடைய மாநில தலைவர் அரசியல் கோமாளி பற்றிய செய்திகளை கேள்விகளை தவிர்க்க வேண்டும். ஈஸ்வரன் கோயிலில் உட்கார்ந்து கந்த சஷ்டி கவசம் படித்தவங்க உலகத்தில் நீங்கள் இங்கே தான் பார்த்துருப்பீங்க. யார் அந்த யார் நீங்கள் சொன்ன கோமாளியை தான் பார்த்துருப்பீங்க. நேற்று ஒரு கருத்தை சொல்கிறாங்க, நீங்கள் வேணால் பாய்காட் பண்ணிக்க தவிர்த்துங்க வராமல் விட்டுருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒரு கேள்வி கேட்குறீங்களே, அதுக்கப்புறமா அந்த நபர் சார்ந்த அந்த கோமாளி சார்ந்த கேள்விகளை முன்வைக்கிறீங்களே. இந்த கேள்வி அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி. சொன்ன கருத்து சொன்னவர் அவர் நேரண்ண நகர்ப்புற அமைச்சர் வந்து அவர் தான் கருத்து சொல்லியிருக்காரு. அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி. நான் கருத்து சொல்லியிருந்தால் நான் பதில் சொல்ல அதுக்கு. நேற்று இங்கே வந்து கோமாளி சொன்ன மாதிரி ஒரு கருத்துக்களை நான் எந்த நேரங்களையாவது இங்கே சொல்லியிருக்கோமா? கோயம்புத்தூரில் நீங்கள் வர்றதுனா வாங்க போகிறதுனா போங்கன்னு அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கோமா? நவம்பர் 1 உள்ளாட்சி தினத்தை முன்னிட்டு தமிழகம் எங்கு மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி பகுதிகளில் பகுதி சபை வார்டு கமிட்டியினுடைய கூட்டங்கள் நடத்துவதற்கு மாநில முதலமைச்சர்கள் ஆணைகளிட்டு கோவை மாவட்டத்திற்கு உட்பட்ட குறிப்பாக கோவை மாநகராட்சியில் 100 வார்டுகளில் 846 வார்டு கமிட்டிகள் அமைக்கப்பட்டு மிக சிறப்பாக பொதுமக்களுடைய குறைகளை கோரிக்கைகளை கேட்டறிந்து அதை நிறைவேற்றக்கூடிய வகையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இப்பொழுது 63வது வட்டத்தினுடைய வார்டு சபை கூட்டம் இனிதே நடந்து முடிந்திருக்கின்றன. இந்த பகுதியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் குறிப்பாக கோவை மாநகராட்சியில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 1.5 ஆண்டுகளில் 211 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை அமைக்கக்கூடிய பணிகளுக்கு நிதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு டெண்டர் விடப்பட்டு அந்த பணிகள் தொடங்கப்பட்டு பல்வேறு பணிகள் முடிந்திருக்கின்றன. சில பணிகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய சாலைகள் முழுவதுமாக சீரமைக்கக்கூடிய வகையில் அதற்கான சிறப்பு நிதிகளாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 200 கோடி ரூபாய் கோவை மாநகராட்சிக்கு வழங்கியிருக்கின்றார்கள். அதில் முதல் கட்டமாக 26 கோடி ரூபாய் வழங்கி அதற்கான டெண்டர் முடிக்கப்பட்டு கடந்த 29ஆம் தேதி பணிகள் தொடங்கப்பட்டன. குறிப்பாக இந்த பகுதி சபை குறிப்பாக வார்டு கமிட்டியினுடைய கூட்டம் என்பது ஒட்டு மொத்தமாக அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய குறைகளை இந்த சபையிலே எடுத்து சொல்லி நிறைவேற்றுவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்தியாவிற்கு முன் உதாரணமாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் உருவாக்கி இந்த கூட்டம் நடந்திருக்கின்றன. மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அரசாக மாண்பு முதலமைச்சருடைய அரசு நல்ல அரசு மிக சிறப்பாக இந்த திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்பு தளபதியுடைய தலைமையில் வடகிழக்கு பருவமழை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில முதலமைச்சருடைய தலைமையிலே ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு ஒவ்வொரு துறைகளுக்கும் அதற்கான உத்தரவுகள் மாநில முதலமைச்சர்கள் வழங்கினார்கள். தொடர்ந்து மின்வாரியத்தின் சார்பில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கொடுத்து மின்வாரியத்தினுடைய தலைமையகத்தில் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 1.5 லட்சம் மின்கம்பங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. அதுபோல ஒவ்வொரு பகுதிகளுக்கும் சிறப்பு அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டு அவர்களும் 24 மணி நேரம் பணியிலிருந்து பணியாற்றக்கூடிய வகையில் அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே மின்வாரியத்தை பொறுத்தவரை இந்த வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. கவனிக்கிறேன் பார்த்துட்டு சொல்கிறேன். தயவு செய்து பிஜேபியினுடைய மாநில தலைவர் அரசியல் கோமாளி பற்றிய செய்திகளை கேள்விகளை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக அதாவது உலகத்திலேயே பெரிய கரகாட்ட கோஷ்டி எதுவும்பாங்க, அதை காமெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து ஈஸ்வரன் கோயிலில் உட்கார்ந்து கந்த சஷ்டி கவசம் படித்தவங்க உலகத்தில் நீங்கள் இங்கே தான் பார்த்துருப்பீங்க. யார் அந்த யார் நீங்கள் சொன்ன கோமாளியை தான் பார்த்துருப்பீங்க. அந்த கோயில் என்ன கோயில்? கோட்டை ஈஸ்வரன் கோயில். அங்கே உட்காந்து கந்த சஷ்டி கவசம் படித்தாங்கன்னு செய்திகள் வந்து சில தொலைக்காட்சிகளும் போட்டீங்க.
இதை விட கோமாளித்தனம் வேறு எதுவும் இருக்காது. அந்த மாதிரி வந்து கோமாளி பற்றிய கோமாளி சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கான கேள்விகளை தவிர்த்திட வேண்டும். நிறையா வந்து தமிழ்நாடு முழுக்க மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகள், ஊராட்சிகள் என ஒட்டு மொத்தமாக இன்று அரசு எந்திரம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மனு தளபதியுடைய உத்தரவின் அடிப்படையில் நாட்டு மக்களுக்கான மனுக்களை, தேவைகளை, கோரிக்கைகளை மனுக்களாக பெற்று நிறைவேற்றக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த உள்ளாட்சி தினத்தை முதலமைச்சர்கள் அறிவித்து அரசாணை வெளியிடப்பட்டு அதன் அடிப்படையில் இன்று இந்த சபை கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே இந்த சபை கூட்டத்தில் மாண்பு மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய முதலமைச்சராக மாண்பு தளபதி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த சிறப்பு வாய்ந்த நடவடிக்கைக்கு மக்கள் வந்து மனதார பாராட்டியிருக்காங்க. நீங்கள் இந்த சபையிலேயே பார்த்தீங்க எவ்வளோ பேர் அரசுக்கும் பாராட்டுக்களை தெரிவித்தார்கள் என்று. எனவே இனி வரக்கூடிய காலங்களில் தயவு செஞ்சு இங்கே மட்டும் இல்லை, உங்களுக்கெல்லாம் வந்து உள்ளபடியே வந்து நேற்று ஒரு கருத்தை சொல்கிறாங்க, நீங்கள் வேணால் பாய்காட் பண்ணிக்க தவிர்த்துங்க, வராமல் விட்டுருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒரு கேள்வி கேட்குறீங்களே, அதுக்கப்புறமா அந்த நபர் சார்ந்த அந்த கோமாளி சார்ந்த கேள்விகளை முன்வைக்கிறீங்களே சார். நான் ஒன்று சொல்லிடுங்க, கேளுங்க, தயவு செஞ்சு கோமாளியோட கேள்வி விட்டுருங்க, வேற ஏதாவது நாட்டு மக்களுக்கான கேள்வியை கேளுங்க. இந்த கேள்வி அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி, சொன்ன கருத்து சொன்னவர் அவர் நேரண்ண நகர்ப்புற அமைச்சர் வந்து அவர் தான் கருத்து சொல்லியிருக்காரு, அவரிடம் கேட்க வேண்டிய கேள்வி. நான் கருத்து சொல்லியிருந்தா நான் பதில் சொல்லாதுக்கு, அவர் என்ன கருத்துக்கள் சொன்னார், எதன் அடிப்படையில் சொன்னார், எதனால் அந்த கருத்துக்கள் சொன்னாருங்கிறது அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆளுங்கட்சியை பொறுத்தவரை நீங்க சில நேர்வுகள்ல வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் கலந்து கொள்கின்ற பல்வேறு சிறப்பு திட்டங்கள் கூட தலைப்புச் செய்தியிலேயே அது முதன்மை செய்தியாக இடம்பெறுவதில்லை, அது வந்து பின்னோக்கி செல்லக்கூடிய இரண்டாம் செய்திகளில் போகுது. சில நேரங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய கோமாளியினுடைய செய்திகள்லாம் முதலிடத்தை முன்னிலை பெறுகிறது. அதனால் வந்து ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் செய்திகள் வெளியிடுவதில் நாங்கள் எந்த விதமான, இதுவரைக்கும் யாராவது உங்கள் தொலைக்காட்சி நிறுவனத்தையோ பத்திரிகைகளையோ மிரட்டியிருக்காங்களா? நேற்று இங்கே வந்து கோமாளி சொன்ன மாதிரி ஒரு கருத்துக்களை நான் எந்த நேரங்களையாவது இங்கே சொல்லியிருக்கோமா? கோயம்புத்தூரில் நீங்கள் வர்றதுனா வாங்க, போகிறதுனா போங்கன்னு அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கோமா? அந்த மாதிரி கிடையாது. பத்திரிகைகளை பொறுத்த வரைக்கும், ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய பத்திரிகையாளருக்கு, நேற்று வந்து ஓய்வு பெற்ற பத்திரிகையாளருக்கு ஓய்வூதியத்தை மாநில முதலமைச்சர்கள் வழங்கியிருக்காங்க. அப்போ யார் பத்திரிகையாளர் மேலே அக்கறை கொண்ட ஒரு முதலமைச்சர்? எந்த அரசு நிர்வாகம் பத்திரிகையாளர் மீது அக்கறை கொண்ட ஒரு அரசு நிர்வாகம்? மாநில முதலமைச்சர் தளபதி அவர்கள் தான் பத்திரிகையாளருக்கு ஓய்வூதியமே வழங்கியிருக்காங்க. ஒரு பத்திரிகையாளருடைய நலனில் அக்கறை கொண்ட ஒரு அரசு மாண்பு முதலமைச்சர் தளபதியுடைய நல்ல